Hi friends, welcome to MVP tutorial. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா Revit family creationல tutorial 9 பார்க்க போறோம். இதுவரைக்கும் 8 videos போட்டுறோம். எல்லாமே basics. So basic Revit tutorial தெரிஞ்சவங்க வந்து learn பண்ணனும் Revit family creation வேணும்ன்றவங்க இந்த videos பாருங்க. உங்க friends யாரா இருந்தா basic learn பண்றாங்கன்னா உங்க ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா Revit family creation ஓகேங்களா? அதுல வந்து என்ன பார்க்க போறோம்னா டியூட்டோரியல் 8 3D CAD ல இருந்து எப்படி ரிவிட் ஃபேமிலி கிரியேட் பண்றது. ஒரு CAD ஃபைல் இருக்கு நம்மிட்ட, அது 3D ல இருக்கு. அந்த 3D ஏவே வச்சு நம்ம ரிவிட்ல இம்போர்ட் பண்ணி அத ஒரு ரிவிட் ஃபேமிலி ஆக்கிட்டு திருப்பி ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண போறோம். இது ஒரு ஜஸ்ட் டிப்ஸ் மாதிரியான ஒரு கிளாஸ் தான். சோ இது தெரிஞ்சுக்கோங்க அப்படினு. இத வச்சிட்டு உங்களுக்கு இது எந்த இடல வேணாலும் யூஸ் ஆகலாம் உங்க ப்ராஜெக்ட்ல. இப் ஃபாலோ பண்ணலாம் உங்க ப்ராஜெக்ட்ல ஓகேங்களா? இப்போ சம் ஃபேமிலிஸ்லாம் நம்மளை வந்து கிரியேட் பண்ண முடியாது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நமக்கு வந்து டைமென்ஷன் இதெல்லாம் தெரியல. ஆனால் எக்ஸிஸ்டிங் 3D CAD நம்மகிட்ட இருக்குது. மேனுஃபேக்சர் CAD வந்து 3D இருக்குது. நமக்கு ரிவிட்டில் வேணும். இதை வந்து நம்ம டைப்போ இன்ஸ்டண்ட்டோ வச்சு நிறைய மாற்றலாம் முடியாது. இருக்கிற ஜாமெட்ரியை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா? வெறும் பைப் கனெக்டர் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் பைப் கனெக்டர் ஓகேங்களா? கிளாஸுக்கு போகிற முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே? ரைட். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு ஒரு ஃபேமிலி இந்த டியூட்டோரியல் ஃபுல்லாக வந்து ரிவிட் ஃபேமிலி பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஜாமெட்ரி கிரியேட் பண்ணுறது, பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணுறது, சில அது ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்த்தோம். இந்த வாட்டி வந்து நம்ம 3D CAD ஒன்று இருக்குது நம்மகிட்ட, அதை வந்து ரிவிட்டில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஃபேமிலியாக மாற்ற போகிறோம் ஓகே? அது எப்படி பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஃபேமிலி டெம்ப்ளேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்சர்ட் இருக்கும். பேசிக்காக ஒரு ஓவரி கொடுத்துறேன், அப்புறம் நம்ம கிளாஸில் பார்க்கலாம். இன்சர்ட்டில் போயிட்டீங்கன்னா இம்போர்ட் கேடுன்னு ஒன்று இருக்கும். அந்த இம்போர்ட் கேடில் போயிட்டு உங்கள் 3D ஃபைல் எங்கே இருக்குது கேட் ஃபைல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து லோட் ஆயிரும் ஓகேவா? அதை எப்படி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி முக்கியமாக கீ பாயிண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா எப்படி ரிவிட்லேருந்து ஃபஸ்ட்டு கேடை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. இது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட மோட்டிவ் வந்து ரிவிட்லேருந்து சாரி கேட்லேருந்து ரிவிட்டாக மாற்றுறது. இது மாற்றி போட்டிருக்கேன், கேட்லேருந்து ரிவிட்டாக மாற்றுறது ஓகேங்களா? இதில் வந்து ரிவிட்லேருந்து கேடாக மாற்றுறதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், அப்புறம் அதை எப்படி நம்ம ரிவிட்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இதை அப்படியே ரிவர்ஸில் போட்டுருவோம். கேடு வந்து ரிவிட்டுக்கு போக போகிறோம். இதான் அதோட இன்றைக்கோட மோட்டிவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் த 3D கார்டு இன்டூ ரிவிட் ஃபைல் டெம்ப்ளேட். நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுற ஜென்ரிக் மாடல் டெம்ப்ளேட் ரிவிட் ஃபேமிலிகேஷன் டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம 3D கார்டை இம்போர்ட் பண்ண போகிறோம். அதில் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் கொடுத்தா போதும், இந்த கரண்ட் வியூ ஒன்றிலாம் அதில் வராது. ஏன்னா வந்து அந்த எல்லா வியூஸும் நமக்கு ஃபேமிலி தெரியணும். ஸோ அது வந்து டிசேபிள் இருக்கும். மற்றெல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கணும், இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஓப்பன் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸ்டெப் டூவில் வந்து ஆடிங் பைப் கனெக்டர். இந்த ரிவிட் ஃபேமிலியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை இன்க்ளூட் பண்ணல பிக்சரை. இந்த ஃபேமிலியில் இருக்க ஃபேமிலியில் பைப் கனெக்டர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா? ஸோ வாங்க கிளாஸுக்கு போகலாம். நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகே. இப்போ நான் நியூ ஃபேமிலி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வேணும். ஃபஸ்ட்டு நியூ கொடுங்க. நியூ கொடுத்துட்டு மெட்ரிக் ஜென்ரிக் மாடல் போங்க. ஏன்னா இதுதான் வந்து எந்த ஒரு ஹோஸ்ட்டு கணக்கில் இருக்கிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வரைகிறதுக்கு, ஃப்ரீ டு யூஸ் ஓகே. ஸோ மெட்ரிக் ஜென்ரிக் மாடல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து இதில் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணி எந்த ஒரு ஃபேமிலியும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு வந்து இன்செட்டில் போயிட்டு நம்ம இன்புட் கேடு வெளியே இருக்க 3D கேடை உள்ளே கொண்டு வந்துட்டு அதில் வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் பைப் கனெக்டர் மட்டும் கனெக்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அதை ப்ராஜெக்ட்டில் லோட் பண்ண போகிறோம். இதுதான் நீங்கள் பண்ண போகிறோம். நான் வந்து இன்செட்டில் போகிறேன். போயிட்டு இம்போர்ட் கேடு கொடுக்குறேன். கொடுத்தா நம்ம ஃபேமிலி இருக்க லொக்கேஷன் தெரியும். இந்த ஃபேமிலியில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே ரிவிட்டில் இருந்தால் கேடை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக.
ஸோ இப்போ நம்ம அது எப்படி நான் எக்ஸ்போர்ட் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஓகே, இது என்னோடய ஃபேமிலி, இது ரிவிட் ஃபேமிலி. ஓகே, இந்த ரிவிட் ஃபேமிலி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு கேடாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். இது வந்து உங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கேடில் கேட்குறாங்க 3D மாடல், ஆனால் ரிவிட்டில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான், பெரிய காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இதை மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த ரிவிட் இந்த பட்டனை அழுத்திக்கோங்க, மெயின் பட்டனை அழுத்தினோன்னா அது எக்ஸ்போர்ட்னு இருக்கும். எக்ஸ்போர்ட்டில் போனீங்கன்னா கேட் ஃபார்மெட்ஸு DWG. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கரண்ட் வியூ இருக்கிறத அப்படியே அது மட்டும் காட்டும், அது அப்படியே இருக்கட்டும். டேரெக்டாக இந்த டேட்டா இருக்குது, 3D data, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் வரும், இதில் எது பண்ணணும், மாடிஃபிகேஷன் பண்ணணுன்ட்டு. இப்போ நீங்கள் ஷீட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது வந்து 2D ஒர்க் எதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் போய் செக் பண்ணணும். டெக்ஸ்ட் கலர், கலர்ஸ் இதெல்லாம் நீங்களாம் பார்க்கலாம். ஆனால் வந்து நம்ம பண்ண போகிறது இப்போ ஜஸ்ட் 3D ஆப்ஜெக்ட் தான். ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சாலிட்ஸில் மட்டும் ஏசிஐஎஸ் சாலிட்ஸ் வச்சுக்கோங்க, இதில் எதுவும் மாற்ற வேண்டாம். ஜென்ரலில் போய்ட்டு இந்த எக்ஸ்போர்ட்டை மட்டும் எடுத்து விட்ருங்க. எக்ஸ்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா போதும். மற்றதெல்லாம் இது கலர்ஸ் வேணால் ட்ரூ கலர் வச்சுக்கோங்க. ட்ரூ கலர் மீன்ஸ் நம்ம தெரியும், 2 இன்டர்ஸ் கலர்லாம் கேட் தெரிஞ்சவங்க தெரியும். இந்த சாலிட்ஸில் ஏசியை வச்சுட்டு இதை மட்டும் மாற்றினா போதும். இதில் உங்களுக்கு லோயஸ்ட் வெர்ஷன், உங்கள்கிட்ட எந்த கேடு ஓப்பன் பண்ண முடியுமோ அந்த லோயஸ்ட் வெர்ஷனை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தா போதும். நான் லொக்கேஷன் கேட்கும், நான் டெஸ்க்டாப்பில் 3D கார்டு நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு பம்புன்னு மட்டும் நான் சேவ் பண்ணுறேன். ஓகேவா, பம்புன்னு சேவ் பண்ணி இது எதுவும் மாற்ற வேணாம். ஓகே கொடுத்துக்கோங்க, அது கொஞ்ச நேரம் அவங்க எக்ஸ்போர்ட் ஆக. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. நம்மகிட்ட இருக்குது 3D ஃபில் மட்டும் இல்லை, 2D எந்த இதோ வேணாலும் நீங்கள் ரிவிட்லேருந்து கேடாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேடை வந்து ரிவிட்டில் இம்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வச்சுருக்க ஓப்பன் பண்ண ஃபைலில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். அந்த கேடை இம்போர்ட் போயிட்டு உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணேன், அதில் 3D கேட்டக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கேன். பம்புன்றது தான் இப்போ நான் வந்து இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண கேடன்னு நினைக்காதீங்க, நம்மக்கிட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் கேட் 3D மாடல். ஓகேவா, அதை வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். இது கரண்ட் யூனில் இதில் காட்டுது, இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை கொடுக்கக்கூடாது கரண்ட் யூனில். ஏன்னா வந்து ஃபேமிலின்றது நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வியூஸ்லையும் தெரியணும். ப்ராஜெக்டில் லோட் பண்ணுற பிறகு கரண்ட் வியூ கொடுத்தீங்கன்னா 3D மட்டும்தான் அந்த ஃபேமிலி தெரியுமே தவிர உங்களுக்கு 2D வந்து பார்க்கும்போது பிளேனில் பார்த்தா தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இது டிக்கில் இருந்தாலும் அதை எடுத்து விட்டுருங்க. எடுத்துகிட்டு இதெல்லாம் டைரக்ட் இதில் இருக்கிற டிஃபால்ட் ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இம்போர்ட் ஆயிரும். கொஞ்ச நேரம் ஆகும் போல், நான் பாஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இம்போர்ட் பண்ண கேட் வந்து வந்துருச்சு. நீங்கள் கிளிக் பண்ணது தெரியும், இது வந்து நேம் இம்போர்ட் சிம்பிள், அந்த பைப் அந்த என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேம் வந்துடும் பம்புன்ட்டு. ஓகேவா, இது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகும் போதே வந்து லாகரில் தான் இருக்கும். நீங்கள் இந்த லிங்க்லாம் வந்து இதில் எடுத்து விட்ருங்க. இதை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் சென்டரில் தான் லாக் ஆகிருக்கு. மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை அன்பின் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே வந்து இதை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் சென்டரில் இருக்க தான் பெஸ்ட்டு, சென்டர்லேயே வச்சுக்கோங்க. இது அப்படி 3D பார்க்கலாம் நமக்கு எப்படி தெரியுதுன்ட்டு. ST வச்சுக்கோங்க, நமக்கு வந்து இந்த லிமிட் இது மாதிரி தெரியுது. இது கலர் அசைன் பண்ணுறது எப்படின்றத நம்ம கம்மிங் கிளாஸில் நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் பார்க்கலாம். கலர் எப்படி கொடுக்குறது, நார்மல் ஃபார்ம்லி கொடுக்கும்போது உங்களுக்கு இது கொடுக்க தெரிஞ்சிடும். இது நீங்கள் கலரை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பைப்பு சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு அது என்ன பைப் சிஸ்டம் கொடுத்துட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் லோட் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னா அது என்ன பைப் சிஸ்டம் கலரோ அந்த கலர் அதை எடுத்துக்கும். ஓகேவா, இல்லை எனக்கு இந்த டெஃபினட் கலர் வேணும்னா நம்ம அதை எப்படின்ட்டு கம்மிங் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இம்போர்ட் பண்ண 3D கேட்லேருந்து நமக்கு வீட்டுக்கு வந்துருச்சு. இங்கே வந்து பைப் கனெக்டர் நம்ம ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் வேணாம் எனக்கு வந்து இதில் இருக்கதான் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க் பண்ணல, இம்போர்ட் தான் பண்ணீங்க. ஸோ கேடை நான் அப்டேட் பண்ணிட்டேன், ஸோ இது அப்டேட் ஆகுமான்னு பார்த்தா அப்டேட் ஆகாது, இம்போர்ட் வேறு லிங்க் வேறு. ஓகேங்களா, இம்போர்ட்டாக ஒன்று சொல்ல வந்துச்சுன்னா இதில் ஆட் ஆகிற மாதிரி நீங்கள் அங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் லோக்கல் பக்கத்தில் மாறாது. ஸோ அதில் போய் எடிட் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, அதுக்கு இம்போர்ட் பண்ண முன்னாடி எல்லாத்தையும் டீட்டெயில் பார்த்துக்கோங்க, எது வேணும் எது வேணான்னு பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பைப் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட்டில் போங்க, பைப் கனெக்டர் கனெக்டரில் போயிட்டு அதுவே அந்த பாத் காமிக்கும். டேப் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் மாறிட்டு இருக்கும், எங்கே பிக் பண்ணுற பாயிண்ட்டு. நீங்கள் கரெக்டாக எனக்கு சர்க்கிள் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும்னா ஒரு கிளிக் போடுங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு கிளிக்கு,
அதே மாதிரி இங்கே ஒரு கனெக்ஷன் வேணும் எனக்கு, இங்கே இருக்குது. அது மாதிரி எங்கெங்கெல்லாம் அவுட்லெட் வேணுமோ உங்களுக்கு அங்கெல்லாம் கொடுத்துக்கோங்க. இதோட டயமீட்டரை நீங்கள் இப்படி பிக் பண்ணி, இதையும் இது பிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு, என் டயமீட்டர் ஜஸ்ட் ஒரு 200 கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கிளிக் பண்ணி நமக்கு என்ன சப்ளையோ, நான் வந்து பவர் ப்ரொடக்ஷன் வெட்டில் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் அஸ் ஃபேமிலின்னு போயிட்டு அந்த லோக்கல் பார்த்துக்கோ, அதை லோக்கல் பார்த்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். பம்ப் அப்படின்னு போட்டு, வெறும் ரிவீட் ஃபைல் இது, ஸோ வெறும் பம்ப்னு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே லோட் பண்ண போகிறோம், செக் பண்ணிடலாம். இதில் போயிட்டு நியூ கொடுங்க. நியூ போயிட்டு ப்ராஜெக்டில் போயிட்டு நம்ம வந்து மெக்கானிக் டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். ஓகே மெக்கானிக் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் பார்த்தாச்சு. பம்பை லோட் பண்ணுறதுல வந்து ஃபஸ்ட்டு ரிவீட்லேருந்து ஆட்டோ கேடை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்புறம் ஆட்டோ கேடுக்குள்ளே ரிவீட்டில் ஆட்டோ கேடு, அப்புறம் வந்து ரிவீட்டுக்குள்ளே ஆட்டோ கேடை செட் பண்ணோம். அது எப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ பைப் கனெக்டர் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அதுவும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்டில் லோட் பண்ண போகிறோம். ஓகே இப்போ வந்து எப்படி இதை இம்போர்ட் பண்ணால், நார்மல் தான் சிஎம்ஆர் லோடு ஃபேமிலி சிஸ்டத்தில் போய் லோடு ஃபேமிலி கொடுத்தீங்கன்னா அது எங்கே லொக்கேஷனில் இருக்கோன்னு சேவ் பண்ண இடத்துல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து பம்புன்னு சேவ் பண்ணியிருக்கேன், அது வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே வந்துருச்சு. இதை நான் கிளிக் பண்ணியாச்சு. வந்துட்டு இதில் பைப் கனெக்ட் வருது இல்லை, அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைப்பும் வந்துடும். இதை வந்து ஃபைனில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பைப்பும் ஆடாகுது. எத்திரடியில் பார்த்துக்கலாம். அதை இதை வந்து ஃபைனில் வச்சுட்டு ஷேடோவில் வச்சுக்கோங்க. நிறைய ரசிக்கலாம். ஓகேவா? ஸோ பைப் ஆட் ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் பைப் சிஸ்டம்லாம் அசைன் பண்ணீங்க, கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன பைப் சிஸ்டத்தில் கலர் இருக்கோ அதுவே வந்து இந்த ஃபேமிலிக்கும் ஆட் ஆயிரும். நான் இன்னும் வந்து ரூட்டிங் ஃபிஃபரன்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலை. இன்க்ளூட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் பண்ணும். அந்த கலர் சேஞ்சஸ்ஸு மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறதுலாம் வந்து கம்மிங் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம கிளாஸோட அஜெண்டா இது தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேர்ன் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் வீடியோஸில், இல்லை எனக்கு இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.